வணக்கம் நேயர்களே. காவிரி நதிநீருக்காக நிறைய இடங்கள்ல தமிழகத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் நிரந்தர தீர்வு என்று ரஜினிகாந்த் கூறியதற்கு கர்நாடகாவில் மீண்டும் கடும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது. இந்த பிரச்சனையில் ரஜினிகாந்த் தலையிடக்கூடாது என்று சில அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இழுத்தடித்து வருகிறது மத்திய அரசு. தமிழர்களுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் முன்பு கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் அவரது படங்களை சிலர் எரித்துள்ளனர். இப்போது மீண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் ஒரே தீர்வு என மீண்டும் ரஜினிகாந்த் கருத்து கூறினார். இதற்கு கர்நாடகாவில் மீண்டும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ரஜினிகாந்தின் உருவபொம்மை மற்றும் படங்களை அங்கு சில அமைப்பினர் எரித்துள்ளனர். ரஜினி வந்து காவிரிக்காக எதுவுமே வாய் திறக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திட்டுறாங்க, ஏதாச்சும் பேசுனா கர்நாடகாவில் அவருடைய உருவபொம்மை எரிக்கிறாங்க, தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டான்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்னதான் பண்ணணும்னு தெரியலங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அவர் சொன்னாலோ சொல்லாட்டாலோ இங்க எதுவும் நடக்க போறது இல்ல. யார்கிட்ட முறை என்னமோ அவங்க முறையிட்டு அவங்க நிரந்தர தீர்வு கண்டால் மட்டுமே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைய சாத்தியமாகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.